இது போல் இன்ஸ்டன்ட் வடை எப்படி பண்ணுறதுன்னு எங்கள் அம்மா இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. வணக்கம் நேயர்களே, இன்று நான் செய்ய போவது முப்பருப்பு வடை. அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு ஒரு டம்ளர், கடலைப்பருப்பு ஒரு டம்ளர், உளுத்தம்பருப்பு அரை டம்ளர், மிளகா காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகா. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ இதை போட்டு அரைக்க போகிறேன் மிக்சியில். அரைச்சாச்சு, குறை குறைன்னு அரைச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருணும். இப்போ அதில் முதல் தடவை உப்பெல்லாம் போட்டிருக்கேன், உப்பு பெருங்காயம்லாம் போட்டிருக்கேன். அதே இதே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பசைஞ்சிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி அலம்பி இதில் போட்டேன். நல்லா மேலே இந்த நல்லா உப்பு எல்லாம் உரைக்கிற மாதிரி ஃபுல்லாக பசைஞ்சிருந்தோம். இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி மெலிசாக இது பண்ணி சின்ன சின்னதாக இந்த கையாலே இந்த விரல் இருக்க பெரு விரல் இருக்க இந்த பெரு விரலை இப்படி இப்படி பண்ணி இந்த உடனே மெல்லிசாக கட்டணும். இப்போ தான் கர கர கரன்னு நல்லா வரும்.
முப்பருப்பு வடையை ரெடி ஆகிடுது. கரகரன்னு இருக்கும், வாய் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இது மத்தியானம் டீ சாப்பிடும்போது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாதத்துக்கு சாம்பார் சாதம், ரசஞ்சாதம், தயிர் சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த வீடியோவை கடைசி வரையில் பார்க்கவும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வணக்கம்.